எனவே இந்த நான்கு கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு மனதை வரும் பொழுது, அந்த மனதை பற்றி தெரியக்கூடிய நிலை வரும் பொழுது யோகம் நிச்சயமாக சாத்தியமாகும். மனம் என்றால் என்ன, எங்கே இருக்கிறது? விஞ்ஞானம் இதுவரை சதங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் ஒரு அலை இயக்கம், விஞ்ஞானம் சொல்கிறது. சாதாரணமாக ஒரு மன அலை சுழல் 14-40, அது சாதாரண மனிதனுக்கு உள்ள மன அலை சுழல். அந்த மன அலை சுழல் தூக்கத்தில் போகும் பொழுது அந்த அலை சுழல் குறைவு. சுவாமிகள் சொன்ன மாதிரி சக்கரங்கள், அந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் தாண்டி வரும் பொழுது, ஆக்கிரின் துரியம் என்ற நிலையில் வரும் பொழுது அந்த மன அலை சுழல் குறைய தொடங்குகிறது. குறைய தொடங்கும் பொழுது அல்பா பீட்டா தீட்டா டெல்டாவே என்று சொல்லக்கூடிய 1-3 என்ற நிலைக்கு வந்தால், நாங்கள் வேறு யாருமல்ல, தெய்வமே. மனிதனும் தெய்வமாகலாம். படைக்கப்பட்டது என்று சொன்னால் மூலம் என்ன, மூலத்தை படைத்தது என்ன, நன்றாக சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் நான் யார், நாங்கள் வேறு யாரும் இல்ல, இறைவனே தான். இறைவனின் தன்மாற்றமே மனிதன். துரியாதிய நிலை அடைந்தால், மன அலைச்சுழலை குறைந்த வேகத்தில் கொண்டு வந்தால் அவன் தெய்வமே. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தன்மாற்றம் என்பது என்ன என்று, எலப்பொருளாக இருந்தாலும் சரிதான், உயிர்பொருளாக இருந்தாலும் சரிதான், இறைவனின் தன்மாற்றம் தான். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஐயா இருக்கிறேன், எனது ஊரவர், என்னை அவருக்கு தெரியுமோ தெரியாது, இருந்தாலும் நான் அவருக்கு உறவு அப்படின்னு சொல்றேன். அவர் சொல்கிறார், நான் இன்னைக்கு தான் அருகிலே இருந்தா, நீ எப்படி உறவு அப்படின்னு சொல்றேன். சிந்திப்போம், நானே ஐயா பி எங்க செல்கிறோம், நமது பெற்றோர், அவர்களது பெற்றோர், அதை தாண்டிய பெற்றோர்கள் எங்க செல்கிறோம், முதலாவது உயிருக்கு செல்கிறோம். 700 கோடி இந்த உலகத்தில் உள்ள 700 கோடி மக்களும் ஒரு உயிரில் இருந்து பரிணாமித்தவர்கள். எனவே மொழியின் சச்சரவுகளின் சண்டைகளில் சிந்தித்து பாருங்கள். நான் யார் என்று கேள்வி எழுந்தால் முதலாவது உயிரில் இருந்து வந்தது. அதையும் தாண்டி முதலாவது உயிர் எப்படி வந்தது, திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார். எனவே முதல் அறிவிலே இருந்து ஆறாவது அறிவியலாகிய மனிதன் என்ற நிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம். பரிணாம வளர்ச்சியிலே முதலாவது உயிர் எப்படி தோன்றியது, வேதாந்திரி மகர்ஷி அவர்கள் ஒரே பாடலில் அதுக்கு விடை தந்திருக்கிறார். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், இதன் தெளிவு மடிப்பு உள்ள சுழலும் நுண்மண்ணால், நிறைவழியில் மின் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் மின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடர்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்மை ஞானமாம். பிரமம் வேறு யாரும் அல்ல, நாமே. எனவே இந்த யோகங்கள், இந்த தியானங்கள் நம்மை என்ன செய்கிறது? ஒரு கேள்வியாலும் தியானம் செய்தால் என்ன நடக்கும், நினைத்தது நடக்கும், நடப்பதை நினைப்போம். அப்ப நினைத்தது நடக்க வேண்டுமாக இருந்தால், மன அலை சுழலை உரிய வேகத்தில் கொண்டுவரக்கூடிய அந்த பக்குவ நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவோம். அந்த நிலைகள் தான் இந்த பாபாஜி போன்ற ஞானிகள் யோகிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. விண்ணன் தெரிகின்ற மீன் எல்லாம் நான், வெட்ட வழியில் விரிவதா நான்,
மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான் வாரி உது இதுள்ள உயிராக உயிரால் நான் பாது சொல்றான். விண்ணில் விளக்கிற விண்ணீங்கள் நான் வெட்டி வெட்டவழி வழியாக இருக்கிறது நான் மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான் வாரி உணு உள்ள உயிரா நான். எனவே வேறு யாரும் அல்ல, இந்த வெட்டவழியும் நான் தான், நானாக இருப்பது நான். சில பாரதி என்ன அழகாக இருக்கிற அக்கிரிக்கும் சொல்று கண்டேன் என்ற பாடலிலே வெந்து தணிந்தது காடு அக்கிரி குஞ்சரி குஞ்சு என்று சொன்ன குண்டலின் யோகம். அந்த பொந்திலே இருந்து அதாவது மூலாதாரத்தில் இருந்து சுவாமிகள் சக்கரங்கள் ஏழையும் தாண்டி துரிய நிலைக்கு வருவார்களாக இருந்தால் வெந்து தணிந்தது.